கேஜிஎஃப் மாதிரி படம் கேட்டீங்க, கேஜிஎஃப் எடுத்து வச்சிருக்காங்க, வேற ஒண்ணும் இல்ல. செம்மையா இருந்தது, வேற லெவல் என்ஜாய்மெண்ட். ஒரு சிங்கத்துக்கு வந்துட்டு சரியான பசியோட இருக்கிற சிங்கத்துக்கு வேற லெவல் தீனி. படம் மாதிரியே இல்லைஜி. முதல்ல அவர் ஒருத்தர் சொன்னார், இப்போ 3 மணிக்கு எந்திரிச்சு திருநாயில குறைக்கிற மாதிரி எப்படி இருக்கும் மாதிரி தான் படம் ஓப்பன் இன்னிங் மாதிரி. செகண்ட் பார்ட்டில் தான் மொத்தமாக வர மாதிரி ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஸ்லோமாக போகுது, நல்லா இல்லை படம். நான் படிக்கணும் ப்ரோ, இவனுக்கு டிக்கெட் புக் பண்ணானுங்க, நான் ஏஞ்சி வந்தேன். அடுத்த வாரம் செம் இருக்கு எனக்கு. என்ன தளபதி கதை, அதுதான் அம்மா சென்டிமெண்ட்டு. தளபதி கதையை எடுத்து வச்சிருக்காங்க, அங்கே ரஜினி மம்முட்டி இருப்பாங்களே அந்த மாதிரி ரெண்டு பேர் இருக்காங்க. அவ்வளோதான் படம், ஃபுல்லாகவே பில்டப் மட்டும்தான். அவருமே ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரியே இருக்கார் ஹீரோவுமே வந்து. கேஜிஎஃப் ஃபோட்டோலாம் கம்பேர் பண்ணக்கூடாது இதில். ஆக்சுவலி இதில் வந்து ஸ்டோரின்றது பார்த்தீங்கன்னா பில்டப் மட்டும் தான் வரும், பயங்கர ஸ்லோ. எனக்கு முடியல சத்தியமாக, நான் இப்போ ஷிஃப்ட்டு வேறு போனோம், 3 ஹவர் வச்சு செஞ்சிட்டாங்க அவர். எனக்கு தலையெல்லாம் வலிக்குது. இந்த மாதிரி படம் பார்க்குறவங்கன்றது ரொம்ப கம்மி தான். அது கண்டிப்பாக வந்து பெரிய லெவலில் இவ்வளோ பெரிய ஹைப் ஏற்றிட்டு சொன்ன மாதிரி இல்லை. மியூசிக் சுத்தம் ஒரு கேஜிஎஃப்ல இருக்கிற ஸ்டைல் மாதிரி தான் இருக்குது. சொல்லவே முடியாது. நான் போய் பாருங்க, நான் வேற லெவல இருக்குது. செதுக்கு வச்சுக்கிறாங்க பிரபாஸ் மாஸ், வேற லெவல். இதெல்லாம் பீக்கு, இதெல்லாம் பார்க்க வேண்டிய போடும், பார்த்துன்னே இருக்கலாம். ரெண்டு பேரும் சூப்பரா இருக்கு. நான் செகண்ட் பார்ட் தான் பாக்கணும். தெரிச்சுக்கிறாரு கேஜிஎஃப் இன்னும் தெரிச்சுக்கிறாரு. இன்னொரு ஷோ கட்டா போவேன், வேலை இருக்குல்ல, பாவனும் அடுத்தபடி பாக்கணும். கம்பல்சரி பார்க்க வேண்டிய படம் தான். சூப்பர் 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 ப்ரோ. வருத்து வருத்து, நிறைய எஃபர்ட் போட்டிருந்தாங்க. கதையில் நிறைய கேரக்டர்ஸ்லாம் இருப்பாங்க, நல்லதாக இருந்துச்சு. கேஜிஎஃப் மாதிரி பார்த்தா சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு எப்படி இருக்கும்னு தெரியும். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அவ்வளோவா இருக்காது, செகண்ட் ஹாஃபில் தான் நிறைய இமோஷன்ஸ் காட்டியிருப்பாங்க. அவரோட கேரக்டர் வந்து எப்படின்னா நிறைய இமோஷன்ஸ் காட்டாத கேரக்டர், ஒரு வார் மிஷின் மாதிரி எல்லாரையும் கொள்ளுவார். அவர் இதில் தான் நிறைய எமோஷன்ஸ் இருக்கும், தம்பி அந்த மாதிரி ஃபேமிலி சென்டிமெண்ட்ஸ்லாம் இருக்கும். நல்லதாக பண்ணியிருப்பாங்க. ட்விஸ்ட் எல்லாம் நிறைய இருந்துச்சு. அதான் நிறைய கேரக்டர்ஸ் இருந்தாங்க ஸ்டோரியில் வந்து, இந்த பக்கம் அந்த பக்கம்னு நிறைய இன்ட்ரோஸ். உங்களுக்கு படம் செட் ஆகிறதுக்கே ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக போயிடும், அந்த பிளாட் பில்ட் பண்ணுறதே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக போயிடும். நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். நிறைய இடத்துல வந்து இன்டென்ஷனலாகவே சிரிப்பெல்லாம் வரும், அந்த மாதிரி வந்து பார்க்கலாம். சூப்பராக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. லென்த்தி தான் பட் நல்லா இருந்தது. மாஸாக இருந்தாங்க ரெண்டு பேருமே. கண்டிப்பாக சான்ஸ் இருக்கு, ஏன்னா அவர் ரொம்ப நல்லா காமிச்சிருக்காங்க. அவர் அவரோட ஹைட்டை நல்லா யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்கார் பார்க்கறதுக்கு. ஸ்க்ரீனில் பார்க்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. பிருத்விராஜும் நல்லா இருக்காரு, பிரபாஸும் ரொம்ப நல்லா இருக்காங்க பார்க்க. ரொம்ப சூப்பராக இருக்கு. நிறைய பேரால் கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஆக்சுவலி ரொம்ப ஈஸியாக இருந்தால் நல்லா இருந்தாங்க பார்க்கறதுக்கு ரெண்டு பேர். ஆன் ஸ்க்ரீன் பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்தது. இது ஆக்சுவலி தியேட்டரில் பார்க்க வேண்டிய படம் தான். நீங்கள் ஓடிடியிலலாம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் கேஜிஎஃப் கூட கம்பேர் பண்ணிட்டு இது எதுவுமே இல்லைன்னு சொல்லிடுவீங்க. ஸோ இட்ஸ் அ தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். கன்ஃபியூஷன் இல்லை, ஸ்டோரியில் அந்த செகண்ட் ஹாஃப் ஸ்டோரிஸில் நிறைய இன்புட்ஸ் இருக்குது. ஆக்சுவலி அது கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும், லைக் கொஞ்சம் நல்லா உட்காந்து பார்த்தா தான் தெரியும், இல்லைனா அது நமக்கு புரியவே புரியாது. சூப்பராகவே இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் பிரபாஸே ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருப்பீங்க, அந்தளவுக்கு இருந்தது, நல்லா இருந்தது பார்க்க. கண்டிப்பாக ரொம்ப நான் எனக்கு ரொம்ப பிடிச்சது பர்சனலாக.